ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தம்மை ஹெல்த் அண்ட் பியூட்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் முகத்துக்கு பவுடர் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பவுடர் பயன்படுத்துறதுனால அதிகமான கெமிக்கல் காரணமாக நம்ம முகத்துக்கு ஏதாவது சருமம் அலர்ஜி வருமோ இல்லைனா பருக்கள் அதிகமாக வருமா இல்லைனா வந்து சருமம் வந்து கருமி நேரமாக மாறிடுமோன்ற பயம் தான் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ஒரு இயற்கையான முகத்துக்கு வந்து பவுடர் ரெடி பண்ணலான்ற டிப்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த பவுடர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் குறிப்பாக முகப்பொருட்கள் இருக்கிறவங்க இந்த பவுடரை ரெகுலராக பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளீன் பவுல் ஒன்று எடுத்துங்க கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கட்டும் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சேர்க்குறேன் முல்தானி மெட்டி பவுடர் நான் இன்றைக்கி பஞ்சாரஸ் தான் எடுத்திருக்கேன் முல்தானி மெட்டி பவுடர் கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து பயன்படுத்துங்க நான் பஞ்சாரஸ் தான் வாங்கணும்னு சொல்ல வரல நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு சௌரியமோ அதாவது நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா இந்த பவுடர் நம்ம ரெகுலராக முகத்துக்கு போட போகிறோம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சந்தனப்பொடி சேர்க்குறேன் சந்தனப்பொடின்னு நம்ம பூஜைக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா அதை பயன்படுத்தாதீங்க அதில் கெமிக்கல் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் ஒரு ஐம்பது கிராம் சந்தன பொடி முப்பது ரூபா அப்படி தான் கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா அதை சந்தன கட்டையிலேருந்து எடுப்பாங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு பொடி சேர்க்கிறேன் இதுவும் நாட்டு மருந்து கடைகளாக கிடைக்கும் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது ரூபாய்க்குள்ளே தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இது முற்றிலும் இயற்கின்றனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இப்போ இதை மூணுத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நீங்கள் வெளியில் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லையே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இதில் பயன்படுத்தியிருக்க முல்தானி மிட்டி பவுடர் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய கருமைகளை மறைய செய்து நேச்சுரலாகவே நம்ம சருமத்தை ரொம்ப வெள்ளையாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குறிப்பாக அந்த எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முகப்பொருட்களை குறைய செய்யும் முகப்பொருட்கள் மேற்கொண்டு வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்புறம் இதில் பயன்படுத்தியிருக்க சிவப்பு சந்தன பொடி ஏற்கனவே முகப்பொருட்கள் வந்து போன பிறகு விட்டு போன தழும்புகளை சரி செய்யறதுக்கும் சரி அந்த கரும்புலிகளை மறையறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சந்தன பொடி நம்ம சருமத்தை ஒயிட்டாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூணுமே வந்து முற்றிலும் இயற்கை நீங்க ரெகுலராவே வந்து தாராளமா பயன்படுத்தலாம் இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு நல்ல கொஞ்சம் அகலமான வந்து பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த வலையெல்லாம் வாங்க இல்லையே அந்த பாக்ஸ் இருந்துச்சு அதில் இந்த பஃப் யூஸ் பண்ணி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமேன்றதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன் அதில் இப்போ நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை இப்போ எப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம் இதை நீங்கள் ஆஸ்விஷலாக நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து முகம் வேறு பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடருக்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் இதனால் உங்கள் சருமம் கருமை அடைஞ்சிருமோன்றலாம் பயப்படவே பயப்படாதீங்க குறிப்பாக நீங்கள் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எந்தவித அதாவது அதை சன் சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளினால் ஏற்படக்கூடிய கருமைகள் வந்து உங்களுக்கு வராமல் மெயினாக பாதுகாப்பாக வச்சுக்கும் இதை நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமடி இது அப்புறம் நிறைய பேர் மேக்கப் சென்ஸ் இருக்கிறவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறவங்க எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாய்ச்சரஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கடுத்ததாக கடைசியாக ஃபவுண்டேஷன் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஃபவுண்டேஷன் பவுடருக்கு பதிலாக இந்த பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு ப்ளஸ்ஸு அதாவது மேக்கப்பால் உங்கள் சருமத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது குறிப்பாக மேக்கப் வந்து ரொம்ப நேரம் கலையாமல் கொஞ்சம் நேரம் அதாவது லாங் டைமாக வச்சுருக்கோம் குறிப்பாக இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சருமத்துக்குமே ஷூட் ஆகும் என்ன பச சருமம் இருக்கிறவங்க இது கூடவே வெட்டி வெயிடு வெட்டி வேரோட பவுடர்னு வந்து கிடைக்கும் அந்த பவுடரை வந்து இது கூட வந்து பயன்படுத்திக்கலாம் அது வந்து இன்னும் எக்ஸஸ் ஆயில்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்களை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் வேறு ஒன்றுமே பண்ணலை இந்த அதாவது இதே ஒரே கையிலே பாருங்கள் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இது வந்து பயன்படுத்துகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஏற்க தேவைப்படலாம் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அளவுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ